வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குறளின் குரல் பகுதியில் தினந்தோறும் ஒரு திருக்குறளோடு திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களை சந்திக்கிறோம். டயோஜினஸ் என்கிற ஒரு ஞானி பட்ட பகலில் கையில் விளக்கை வைத்து கொண்டு தெருவிலே நடந்து கொண்டிருந்தார். பல பேர் பயந்து போனார்கள். என்ன ஆயிற்று இவருக்கு, ஞானி அல்லவா இவர்? ஒருத்தர் தைரியமாக கேட்டார், பட்டப்பகலில் விளக்கை வச்சுக்கிட்டு எதை தேடுறீங்க? முதல்ல எதுக்கு கையில் விளக்கு, அப்புறம் என்ன தேடுறீங்க? டயோஜினஸ் சொன்னார், மனிதனை தேடுகிறேன். ஏன், யாரையுமே மனிதனாக எனக்கு தோன்றவில்லை. கண்ணதாசன் ஒரு பாட்டிலே சொன்னார், உள்ளத்தில் மனிதன் இல்லை, உதட்டினில் மனிதன் இல்லை, பின்ன எப்போதான் ஒருத்த மனுஷனாக இருக்கான், உறக்கத்தில் மனிதன் உண்டு, தூங்கும்போது தான் ஒரு மனுஷன் மற்றவங்க யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் மனுஷனாக இருக்கான். உடனே அதை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், இல்லை இல்லை, அப்போ கூட அவருடைய குரட்டை சத்தத்தால் மற்றவங்களுக்கு தூக்கம் கெட்டுருது, மனுஷன் எப்போவுமே எதையாவது ஒன்றை பண்ணி கெடுக்க தான் செய்வான் அப்படின்னாரு இவர். ஆக மனிதனாக இருப்பதற்கு என்ன தேவை? ஏன் டயோஜினஸ் விளக்கை வைத்து கொண்டு மனிதனை தேடினார்? இதை போய் வள்ளுவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், ஏன் டயோஜினஸ் அப்படி பண்ணினார்? அதற்கு வள்ளுவர் சொன்னார், மனிதனை அவர் தேடியதற்கு காரணம் எங்குமே பொய் மலிந்து கிடக்கிறது. பொய் எந்த பக்கம் திரும்பினாலும் பொய்யா இருக்கு இல்லைங்களா? எது உண்மை எது பொய் பிரித்து கண்டுபிடிக்கவே முடியல. அன்னம் அப்படின்னு ஒரு பறவை இருப்பதாக சொல்லுகிறார்கள், அது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பிரிச்சிருங்கிறாங்க. அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறதா என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது. அப்படி அண்ணன் மாதிரி நம்மளுக்கும் சொன்ன உடனேயே பொய் உண்மை என்று பிரிக்கிற ஆற்றல் இருக்கிறதா? இருந்துச்சுன்னா பரவாயில்ல. காவல்துறையில் ஒரு கருவி இருக்கிறது, பொய் சொன்னீங்கன்னா அந்த கருவி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா பொய் சொல்லுகிற பொழுது உங்களுடைய இரத்த அழுத்தம் மாறுபடும், உங்களுடைய இதய துடிப்பு மாறுபடும். இப்படி ஒரு மருத்துவ உண்மைகளை வைத்து அந்த பொய் சொல்லுகிற கருவி உங்களை பொய்யா உண்மையா என்று கண்டுபிடிக்கும். ஆனால் அதை கூட ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஆமாம், அந்த லை டிடெக்டர், பொய்யை கண்டுபிடிக்கிற கருவியையே ஏமாற்றுகிற பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு, அல்லது அவர்களுடைய வழித்தோன்றல்கள், வாரிசுகளினுடைய வாழ்க்கை, அதை தேடி பிடிச்சி பார்த்தோம்னா ரொம்பவும் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் கொடூரமானதாக, மோசமானதாக, கேவலமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வள்ளுவரோட கருத்து. அப்போ எதுதான் விளக்கு, எது விளக்கு, கொஞ்சம் விளக்கு என்று வள்ளுவரை பார்த்து இவர் கேட்டார். வள்ளுவர் விளக்கு பற்றி விளக்கிறார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு, உண்மை அப்படிங்கிற விளக்கு வெளிச்சத்தை தருவது நம்ம நெஞ்சில் இருந்துச்சுன்னா அதுதான் நிஜமான விளக்கு. ஏன் எல்லா விளக்கும் விளக்கல்ல? விளக்குனா வெளிச்சத்தை தரணும் இல்லையா? தெருவிலெல்லாம் விளக்குகள் எரிகின்றன, தெரு விளக்கிலே படித்து பல பேர் தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் தெருவிளக்கிலே படித்துத்தான் ஒருவர் மாணவர் நல்லா படிக்கணுங்கிற ஒரு நிலைமை தேசத்திற்கு பெருமை சேர்க்காது என்று கவிஞர், மக்கள் கவிஞர் இன்குலாப் ஒரு முறை சொன்னார். ஆகவே விளக்கு என்பது வெளிச்சம் தருவது. அப்போது கண்ணில்லாதவர்களுக்கு, அப்படி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு,
அது வெளிச்சத்தை தருமா தராது? அப்போது அது விளக்கு இல்லையே, விளக்குனா வெளிச்சத்தை தரணும் இல்லைங்க, அப்போ அது விளக்கு கிடையாது. அப்போ கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் எது வெளிச்சத்தை தரும்? உள் வெளிச்சம், உள்ளே வெளிச்சம். மதிப்பிற்குரிய கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் சொல்லுவார், வெளிச்சம் வெளியே இல்லை அப்படிம்பர். வெளிச்சம் உள்ளதான் இருக்குது, உள்ள வெளிச்சம் இருந்தால் வெளியில் வெளிச்சம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உள்ள வெளிச்சம் இல்லைன்னா வெளியில் வெளிச்சம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிம்பர். வெளிச்சம் வெளியே இல்லை, அதைத்தான் வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார், எல்லா விளக்கும் விளக்கல்ல. சான்றோர்க்கு, உயர்ந்தவர்களுக்கு, நல்லவர்களுக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஏன், எங்கும் பொய் மலிந்து கிடக்கிறது, அதை மாற்றுவதற்கு உங்களை போன்ற இளைய தலைமுறை பொய்யா விளக்கை, அதாவது பொய் சொல்ல மாட்டோம் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தரும், உங்களுடைய வழியை வெளிச்சமாக்கும். இங்கோ இங்கே இருக்கிறது கல், இங்கே இருக்கிறது முள், இங்கே இருக்கிறது செடிகொடி, இங்கே பூக்கள் இருக்கின்றன, மிதித்து விடாதீர்கள் என்றெல்லாம் அந்த உண்மை என்கிற வெளிச்சம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இன்றிலிருந்தாவது சில பேராவது சரி பொய் சொல்லுவதில்லை, உண்மையைத்தான் சொல்லுவோம். உண்மை என்பது ஆரம்பத்திலே கசக்கும், பின்னாடி பெரிய இனிப்பை தரும் என்பதுதான் பல அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எனவே உண்மை ஆரம்பத்திலே சில வழிகளை தரும், பிறகு உயர்வான வழிகளை தரும் என்பதை நம்புங்கள். திரும்பவும் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.